இந்த படத்துக்கு வந்ததுக்கு விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். அலிதா அவங்களோட மின்மிகள் படம் பார்க்க வந்துட்டேன். இதில் ரொம்ப ஒரு ரொம்ப புதிய ஒரு அனுபவமாக இருந்தது இந்த படம் பார்க்குறது. ரொம்ப சூப்பராக இந்த திரைப்படத்தில் நடித்தவங்களும் இந்த திரைப்படத்தினுடைய அனுபவமும் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் கொடுத்த அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்குள்ளே தருது. நம்ம எவ்வளோ விஷயங்களை லைஃப்பில் மிஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ பயணிக்க வேண்டியிருக்கு, நம்ம எவ்வளோ வாழ்க்கையாக ரசிக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக இந்த யங் டைம்ஸில் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிற டைமில் நம்ம எவ்வளோ இன்னும் நேச்சரோட எவ்வளோ க்ளோஸ் ஆக வேண்டியிருக்குங்கிற முக்கியமான மெசேஜை சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னு நான் இந்த படத்தை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். இந்த திரைப்படத்தை தயாரித்த, இந்த திரைப்படத்தை இயக்கிய இந்த படக்குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக அலிதா மேம்க்கு அவங்களுடைய திரைப்படங்கள் நான் பெரிய ரசிகன். இன்றைக்கி அவங்களுடைய படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி. மனோஜ் சாரோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை வந்து நிச்சயமாக அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது கன்வே ஆகும். நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கிற இயற்கையினுடைய காதலை இந்த படம் வெளியே கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அலிதா மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி உண்மையான மனதை தொடக்கூடிய, குறிப்பாக நமக்குள்ளே இருக்கிற மனிதத்தை எழுப்பக்கூடிய நிறைய திரைப்படங்களை அவங்க இயக்கணும். இந்த சமூகத்துக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கத்திஜா ரஹ்மான் அவர்களுடைய இசை, இந்த படத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டு போகிற ஒரு சவுண்டாக நம்மளோட ஒரு சக பயணியாக கத்திஜாவுடைய இசை வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. உண்மையிலே இது அவங்களுடைய முதல் படம். அந்த முதல் படம்ங்கிற அனுபவத்தை தாண்டி இந்த படத்துக்குள்ளே நம்மளை அவங்க இழுத்து கொண்டு போய் இந்த படத்தினுடைய முடிவில் இந்த இசையும் நம்மளை, இந்த படம் மட்டும் இல்லாமல் இந்த இசையும் நம்மளை விட்டு பிரியும் போது ஒரு இயக்கத்தை நமக்குள்ளே தராங்க. கத்திஜா ரஹ்மான்கினுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள், அவங்க சிறு வயதாகட்டும் பெரிய வயதாகட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்க ரொம்ப ரியலாக இந்த லைஃப்பை வாழ்ந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரோடையும் நான் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது. உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் லைஃப்பில் நம்ம மிஸ் பண்ணுற விஷயங்களை இந்த படம் வந்து நமக்கு காட்டும் நினைக்கிறேன். இந்த அனுபவத்தை தந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சு.